மாசிலா மணீஸ்வரர், ஸ்ரீ நர்மல மணீஸ்வரர், அம்மன் கொடியுடைய கொடியுடை நாயகி, லத்தா மத் மயாம்பிகை, கல்யாண தீர்த்தம், தொண்டை நாட்டு பாடல் பெற்ற 32 தலங்களுள் 22வது தலமாக விளங்குவது வட திருமுல்லை வாயில். இத்தலம் மிக புராதனமானது. சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்திற்கு வந்து பதிகம் பாடியுள்ளார். மேலும் சுந்தரருடைய காலம் கிபி 800-850 இடைப்பட்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றபடியால் இத்தலம் அவரால் பாடப்பட்டு இருப்பதனால் கிபி 9வது நூற்றாண்டுக்கு முன்னரே இத்தலம் சிறப்போடு விளங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. வாணன் ஓணன் என்ற இரண்டு குறும்பர்கள் திருமுல்லை வாயில் காட்டில் அரண் அமைத்து கொண்டு நாட்டு மக்களை துன்புறுத்தி வந்தனர். தொண்டமான் என்னும் மாமன்னன் குறும்பர்களை ஒடுக்கும் பொருட்டு திருமுல்லை வாயிலுக்கு படையுடன் வந்து குறும்பர்கள் பைரவரின் உதவியை கொண்டு மன்னனை எதிர்த்தனர். மன்னன் பகைவர்களின் தாக்குதலுக்கு ஆற்றாதவனாய் திரும்பும் போது அரசனுடைய யானையின் கால்களை முல்லை கொடிகள் சுற்றி கொண்டன. மேலிருந்தவாறே தன்னுடைய வாளால் அரசன் கொடிகளை வெட்டினான். உடனே குருதி இரத்தமானது வெளிப்பட்டது. மன்னன் யானையில் மேலிருந்து இறங்கி முல்லை கொடிகளை நீக்கவும் தன் வாளால் வெட்டப்பட்ட சிவலிங்கத்தைக் கண்டு பதறினான். தான் செய்த தவற்றுக்கு கழுவாய் தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தான். அப்போது இறைவன் வெளிப்பட்டு தான் வெட்டுப்பட்டதால் மாசிலா மணியாக குற்றமற்ற மணியாக விளங்குவாய் என்று கூறி அருள் புரிந்தார். நந்தியம் பெருமானை அரசனுக்கு துணையாக அனுப்பி பகைவர்களை வெல்லுமாறு செய்தான். வெற்றி பெற்ற அரசர் குறும்பர்களின் கோட்டையை அழித்து அங்கிருந்த இரண்டு வெள்ளருக்க தூண்களை கொணர்ந்து மாசிலாமணீஸ்வரருக்கு திருமுல்லை வாயில் ஓர் ஆலயம் கட்டுவித்தான். இத்தூண்களை இன்றும் கருவறையில் வாயிலில் காணலாம்.